வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல் ஜாப் ஃபார் யூ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்கான அட்மிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டாங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்குள்ளே வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்டுன்னு சொல்லி சில டேட்லாம் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 16/7/2022 அன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. அதிலிருந்து 14/8/2022 வரையும் இந்த ஹால் டிக்கெட்டை நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, நீங்கள் ரெண்டு விதத்துலையும் லாகின் பண்ணிக்கலாம். நான் இப்போ இங்கிலீஷுங்கிற செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரோல் நம்பர், நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த உங்களோட ரோல் நம்பர் இல்லைனா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரெண்டில் ஏதாச்சும் நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்டு, உங்களோட பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களோட டேட்டு, மந்த், இயர் மூணுமே கொடுத்துட்டு கீழே இந்த கேப்சாவை டைப் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் லாகின் ஆயிரும். உங்களோட ஹால் டிக்கெட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துடுச்சுன்னா கீழே இங்கே ஃபர்கெட் பாஸ்வேர்டு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டை ஃபர்கெட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணி உங்கள் அட்மிட் கார்டை நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், மொபைல் நம்பர், அப்படி இல்லைனா இமெயில் ஐடி ஏதாச்சும் ஒன்று கொடுத்து சப்மிட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை ஃபர்கெட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பாஸ்வேர்டை ஃபர்கெட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அட்மிட் கார்டை ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிடலாம். உங்களோட ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களோட நேம், உங்களோட எக்ஸாமினேஷன் டேட் என்னைக்கு, உங்களோட பிளேஸு, அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் டைம் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் உங்கள் அட்மிட் கார்டு அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அது என்னன்னு சொல்லி நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.